தேஜா, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? நீ வேற ஸ்கூலுக்கு போறியா? சாரி, தப்பு. செல்வு, ஏதோ குட் நியூஸ்னு சொன்னியே, அத முதல்ல சொல்லு. நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன். ஓ, கண்டிப்பா இது குட் நியூஸ் தான். ஆமா, எப்படி திடீர்னு கோடீஸ்வரன் ஆக போற? திடீர்னு இல்ல, நான் பெரியவன் ஆனதும் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி நிறைய சம்பாதிப்பேன். வெரி குட், வெரி குட். ஆனா அதையே இப்பவே கனவு காண்ற? தேஜா, செல்வம் ஏதோ முயற்சி பண்றான்ல, அவன் ஏன் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? அப்படி இல்லக்கா, கனவு மட்டும் கண்டா போருமா? என் நண்பனுக்கு நான் தானே உதவி பண்ணணும். நீ சொல்றது சரிதான் தேஜா, ஆனா நான் ஆசைப்படுறது தப்பு. நான் சொல்றேன், ஆசைப்படுறது தப்பு இல்ல தம்பி, ஆனா பேராசைப்படாத. பேராசை பெரு நஷ்டம்னு புரிஞ்சுக்கோ. ஓ மேல பரிதாபப்பட்டு இந்த கதைய சொல்றேன் கேளு. Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. Teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து வீடு திரும்பி அவனுக்கு மிகவும் பசித்தது. அதே நேரம் அவனது குடிசை வாசலில் ஒரு கோழி கூவும் சத்தத்தை அவன் கேட்டான். அந்த கோழி எனக்கு நல்ல விருந்தா இருக்கும் நினைக்கிற. சிறிது நேர முயற்சிக்கு பின் விவசாயி அந்த கோழியை பிடித்து விட்டான். அந்த கோழியை சமைப்பதற்காக கொல்ல முயற்சித்த போது அது பேச ஆரம்பித்தது. விவசாயி, என்ன கொன்னிடாத, நான் உனக்கு நிறைய உதவி செய்வேன். சரி, அப்படின்னா நான் உன்ன கொல்ல மாட்டேன். நீ என்ன கொல்லாம உயிரோட விட்டேன்னா நான் தினமும் உனக்கு தங்கத்தாலான ஒரு முட்டைய தருவேன். தங்க முட்டையா? அதுவும் தினமுமா? ஆனா இந்த விஷயத்துல நான் எப்படி உன்னை நம்புறது? ஒருவேளை நீ என்ன ஏமாத்திட்டனா? ஏ மேல நம்பிக்கை வையே. நாளைக்கு மட்டும் நான் தங்க முட்டை தரலேனா நீ என்ன கொன்னுடலாம். சரி, நாளைக்கு வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் காலை எழுந்ததும் அவன் கோழி கூண்டின் அருகில் சென்று அது கூறியபடி தங்க முட்டையை இட்டுள்ளதா என்று பார்த்தான். என்ன இது, ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே இது தங்க முட்டைதான். அவன் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்று அதை விற்க முயன்றான். இது அற்புதமான தங்க முட்டை, வாங்கிக்கங்க. இது ஒரு அதிசயமான தங்க முட்டை, வாங்கிக்கங்க. இதை கேட்டு அந்த முட்டையை பார்க்க பெரிய கூட்டம் கூடியது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். எனக்கு இந்த முட்டை வேணும்பா. இல்ல, எனக்கு தான் வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், இதை எனக்கு கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க, இத உங்களுக்கே தந்துடுறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முட்டை கொண்டு வர்றேன். எல்லாரும் தயாரா இருங்க. விவசாயி அந்த தங்க முட்டையை விற்று நல்ல லாபம் சம்பாதித்தான். கோழி கொடுத்த தங்க முட்டையினால் அவனிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த நகரத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. இதை பற்றி அவன் யோசித்தான், யோசித்தான், யோசித்துக் கொண்டே இருந்தான். எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும். தினமும் ஒவ்வொரு முட்டையா எடுத்துட்டு போறதுல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு.
அந்த கோழியை கொன்று அதுக்குள்ள இருக்கிற எல்லா முட்டையும் அடுக்க போறேன். அவன் அதை கொன்று அதன் வயிற்றை திறந்து பார்த்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஏமாற்றம் தான் மிஞ்சியது. என்ன இது, தங்க முட்டியே இல்ல? இதுக்குள்ள இருக்கிற தங்க புதையல காணோம்? இப்ப எங்கிட்ட கோழியும் இல்ல. கோழிய கொண்டு நிறைய முட்டை எடுக்கலான்னு கனவு கண்டேன். இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சு. கதை நல்லா தான் இருக்கு, ஆனா இது எதுக்கு நீ எனக்கு சொல்ற? விவசாயி தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டு அந்த கோழிய வெட்டினாரு இல்ல, அதனால என்னாச்சு? கிடைச்சிட்டு இருந்ததும் போயிடுச்சு. அது மாதிரி நீயும் பணக்காரனாக போறேன்னு இப்ப படிக்கிறத கோட்டை விட்டுறாத. நாம பணம் சம்பாதிக்கிறது ஒன்னும் தப்பில்லையே. இதையும் உங்க அம்மா தான் சொன்னாங்களா? ஜோசியக்கார அம்மா சொன்னதா? எங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் அந்த ஜோசியக்கார அம்மா உனக்கு படிப்பு சுமாராதான் வரும்னு சொல்லிருப்பாங்களே. அதே அப்புறம் உனக்கு தெரியும் எல்லாம் ஒரு யூகம் தான். ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது படிச்சுட்டு இருந்த. இனிமே அதையும் மூட்டை கட்டி வைக்க போறியா? அதுதானே உன் பிளானு? ஆமாண்டா தேஜா, நான் கோடீஸ்வரர் ஆக போறதுதான் உறுதியாயிச்சே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம படிக்கணும்? செல்வம், இப்போ வயசுக்கு நீ படிக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்ப வேண்டாம். நான் பூஜா, நீ ஏன் இப்படி சொல்ற? வாழ்க்கையில அந்தந்த விஷயம் அந்தந்த டைம்ல தான் செய்யணும். இப்போ உனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, இல்லனா இந்த சிங்கம் மாதிரி கிடைச்சதும் போயிடும். Magic Box presents Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active with these interesting Preschool Video Dictionary videos. These videos will give your child a good vocabulary before facing the world and entering the educational stage in their life. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. So, share these interesting and informative videos with your little ones and teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. Download now Preschool Video Dictionary from magicbox.co.in. Link in description. முதலிலே மெல்ல வந்து தூங்கிடும் முயலை பிறகு தின்னலாம். சிங்கம் இதனை எண்ணியே திடுதிடென்று ஓடியே அங்கு வந்த மானையே அடித்துக் கொள்ள சென்றது. இடத்திலே
முயலை காணா சிங்கமோ ஒன்றும் தோன்றிடாமலே உள்ளம் வெம்பி உரைத்தது கையில் கிடைத்த பொருள் தன்னை காற்றில் பறக்க விட்டேனே ஐயோ இரண்டும் போனதே அதிக ஆசை கெடுத்ததே முதலிலே மெல்ல வந்து தூங்கிடும் முயலை பிறகு தின்னலாம் சிங்கம் இதனை எண்ணியே திடுதிடென்று ஓடியே அங்கு வந்த மானையே அடித்து கொல்ல சென்றது காற்றில் பறக்க விட்டேனே ஐயோ இரண்டும் போனதே அதிக ஆசை கெடுத்ததே என்ன செல்வம் இப்பவாது தெளிவாயிட்டியா வரும்போது பிரைட்டா தான் வந்தேன் குழப்பிட்டீங்களே அப்போ ஜோசியக்காரமா சொன்னது பொய்யா அப்படி இல்ல செல்வம் ஜோசியக்காரமா சொன்னது நிஜமாவே பலிக்கட்டும் அதுக்காக நீ அதையே கற்பனை பண்ணிக்கிட்டு படிக்காம உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காதன்னு தானே நான் சொல்றேன் பூஜா எனக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு கிளியர் பண்ண என்ன விஷயம் நாம எதுக்காக படிக்கணும் இது கூட வாடா உனக்கு சொல்லணும் முட்டாள் படிக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தானே நான் தான் சம்பாதிக்க போறேன்னு முன்னாடியே தெரியுமே அப்புறம் நான் இதுக்கு படிக்கணும் இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சாரி ஜோசியக்காரமா எனக்கு சொன்ன மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி அவரும் பணக்காரர் ஆயிட்டாரு அப்ப நான் ஆக மாட்டேனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்னாங்க எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு சொன்னாங்கன்னு கேட்டு குருட்டுத்தனமா நம்பி ஏமாறாத செல்வோம் அளவோடு ஆசைப்படணும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா என்ன நடக்கும்னு இந்த கதையில சொல்றேன் கேளுங்க Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more. Teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. முன்னொரு காலத்தில் கருணை உள்ளம் கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்த ராஜ்யத்தில் அவர்கள் தங்கள் வீடுகளில் பறவைகளும் பாதுகாப்புடன் அமைதியாக வாழ்ந்திட சிறு வீடுகளை ஏற்படுத்தி தந்தனர் பறவைகளும் அவற்றில் நன்றியுடன் அமைதியாக வாழ்ந்து வந்தன அந்த சமயத்தில் ஒரு உன்னத மனம் கொண்டவரின் மாளிகையில்
பறவைகளுக்காக உருவாக்கிய சிறு வீட்டில் புறா ஒன்று வசித்து வந்தது. தினந்தோறும் காலையில் அது வெளியே பறந்து சென்று இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து தானியங்கள் மற்றும் பல உணவுகளை உண்டு மகிழ்ந்தது. மாலையில் தனக்காக உருவாக்கப்பட்ட வீட்டிற்கு திரும்பி வந்து தங்கியது. அதே ராஜ்யத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது. அது புறா மற்றும் மற்ற பறவைகளைப் போல் அல்லாமல் எப்போதும் ஏதாவது குறும்பினை செய்யும் எண்ணம் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு புறா தனது கூட்டிலிருந்து வெளியே பறந்து செல்வதை கண்டது. அது தனக்குள்ளே இவ்வாறு கூறியது. இந்த புறாவை நாம் நண்பனாக்கிக் கொண்டால் இது வசிக்கும் மாளிகைக்குள் நாம் செல்வது சுலபமாகிவிடும். அங்கு சமையல் அறையில் விதவிதமான பதார்த்தங்கள் தயாராகும். அவ்வப்போது அவற்றில் ஒரு சிறு பங்கை திருடி தின்றால் நன்றாக இருக்கும். நிச்சயம் அவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். அன்று முதல் அந்த புறாவை பின்தொடர்ந்து காகமும் பறந்து வந்தது. தன்னை பின்தொடர்ந்த காகத்திடம், ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறாய்? நான் பார்க்கும் பறவைகளில் மிக நல்லவன் நீ. உன்னை தினமும் பின்தொடர்வதால் உன்னிடம் உள்ள நல்ல குணங்களை நானும் கற்க முடியும். உண்மையிலேயே என்னிடம் நீ ஏதாவது கற்றுக்கொள்ள நினைத்தால் என்னுடைய வீட்டிற்கே வந்து சில நாட்கள் என்னுடன் தங்கியிருந்து கற்க முடியும். உன்னை எச்சரிக்கை செய்கிறேன், நீ உன் பழைய சேட்டைகளை காட்ட நினைத்தால் மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாவாய். கவலைப்படாதே நண்பா, ஒருபோதும் நான் தவறு செய்ய மாட்டேன். சரி வா, போகலாம். அன்று மாலையே காகத்தை தன்னுடன் அழைத்து சென்றது புறா. மறுநாள் காலையில் புறா வெளியே புறப்பட தயாரானது. அதை கண்ட காகம், இன்று எனக்கு உடல் நலம் இல்லை, இங்கேயே தங்கி ஓய்வெடுத்து நலமான பின் நான் உன்னோடு சேர்ந்து கொள்கிறேன். சரி, நான் புறப்படுகின்றேன் நண்பா, நீ உன்னை நன்றாக கவனித்துக்கொள். சமையல் அறைக்குள் விதவிதமான உணவு வகைகள் தயாராவதை பேராசையோடு பார்த்து கொண்டிருந்தது காகம். மீன் கறியை சுவைக்க காத்திருந்தது. சமையற்காரன் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து மீன் கறியை அள்ளி போட்டான். பின்னர் அருகே இருந்த காய்கறி தோட்டத்திற்கு சென்று காய்களை பறிக்கத் தொடங்கினான். இந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காகம் சடாரென்று பறந்து ஜன்னல் வழியாக புகுந்து ஒரு மீன் துண்டை கவ்வி பறக்க எத்தனித்தது. அருகில் இருந்த பீங்காஞ்சாடி சிறகுகள் பட்ட வேகத்தில் படார் என்று பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து நொறுங்கியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த சமையற்காரன் காகத்தை பிடித்து அதன் ரெக்கைகளிலிருந்து இறகு பீத்தெறிந்து காகத்தை தோட்டத்துக்கு வெளியே வீசி எறிந்தான். ஒருவன் பேராசை கொள்ளவே கூடாது, பேராசை தாழ்வையே தரும். பூஜா, இந்த கதையில வர காக்காவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். சும்மா கண்டிக்கிறேன்னு கதையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம விட்டுறாத. இந்த கதையில காக்கா பேராசையில இறந்தா மாதிரி நீயும் படிப்பெல்லாம் விட்டுட்டு எங்க வீணா போயிடுவியோன்னு தான் பூஜாக்கா சொன்னாங்க. அப்பா, உங்ககிட்ட தெரியாதனமா கோடீஸ்வரம் ஆக போறேன்னு சொல்லிட்டேன், அதை இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆள உடுசாமே. அதை எப்படி விட முடியும்? நீங்க பாட்டுக்கு வருவீங்க, டன்டனா ரீல் விடுவீங்க, அத வேற நாங்க நம்பியே ஆகணும்னு கண்டிஷன் போடுவீங்க. நான் ஒன்னும் ரீல் உள்ள, உனக்கு நம்பிக்கை இல்லைனா விடு. நான் பெரியவனானதோ கோடீஸ்வரன் ஆகி நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன்பா, போதுமா? சிக்கி நான்டா சேகர். என்னது, நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? உனக்கு கிடைச்ச ஒரு பொருளை நீ நாலு பேருக்கு கொடுத்து உதவினாதான் உனக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னே புரியும். இந்த மாதிரி தான் ஒரு குருவி ஒரு கஞ்சனுக்கு சொன்ன கருத்தை ஒரு பாடலா சொல்றேன் கேளு. Preschool Video Dictionary. Keep your toddler's mind sharp and active. You can teach your toddlers visually about alphabet, numbers, animals, birds, fruits, vegetables, shapes, colors, months, days of the week, body parts, emotions, family and me, community helpers, sea animals, reptiles, insects, and much, much more.
teach them the basic words with eye-catching animations. Teaching them to spell and identify the words with these videos is very easy and interesting. உனக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. இத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிட்டு தினமும் ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணாத்துக்கு. டேய், நீதான் நாளை கோடீஸ்வரனாக போறியே, அப்ப வர பணத்தை எல்லாம் இந்த கதையில வர கருமி மாதிரி வீட்டுக்குள்ளேயே மூட்டை கட்டி வச்சிருந்தான் வெயி. அதனால யாருக்கு என்ன லாபம்? பூஜா, நிஜமாவே இவன் இதை என் நல்லதுக்கு சொல்றானா இல்ல கலாய்கிறானா? அவன் எப்படி வேணா சொல்லட்டும், நாம அதுல இருக்கிற நல்லதை மட்டும் புத்திசாலித்தனமா எடுத்துப்போம். உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல பூஜா. செல்வம், இந்த வயசுல நாம சேர்க்கிற ஒரே சொத்து கல்வி மட்டும்தான். அத மட்டும்தான் எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையவே குறையாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால படிக்கிறத எப்பவுமே கஷ்டம்னு நினைக்கவே நினைக்காத செல்வம். ஆக மொத்தம் கோடீஸ்வரன் ஆகணும்னா படிக்கிறத தவிர வேற வழியே இல்லையா? கனவு காணுங்கன்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் கனவு காணக்கூடாது செல்வம். நாம கனவு கண்டா மட்டும் போதாது, அதுக்காக கஷ்டமும் படணும். நீ பணக்காரன் ஆகணும்னா படிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.